ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தவறவிட்டு வருந்தாதே என் செல்லமே. ஏனென்றால் நீ தேடும் ஒன்று இந்த பதிவில் உள்ளது. இன்று உன் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். ஆம் செல்லமே, ஏனென்றால் யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள். உன்னுடைய கடுமையான சொற்களால் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி என்பதை நன்றாக புரிந்து கொள் என் செல்லமே. அந்த கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள். ஏனென்றால் நீ வாழும் காலம் சில காலம்தான். இதில் எதற்கு போட்டி பொறாமை? இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு உழட்டாமல் இரு. நல்ல மனநிலையில் எப்போதும் இரு என் செல்லமே. உன் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் வாழ்க்கை அற்புதமானது, அதை கொண்டாட பழகிக்கொள். அன்பு என்கிற விசைதான் அனைத்தையும் இயக்குகிறது. உன் வாழ்க்கையை வழக்கம் போல நகட்டி செல்லாமல் சற்று மாற்றித்தான் பாரேன், அனைத்து மாறிவிடும். உன் மனம் சஞ்சலப்பட்டு எங்கெங்கோ சொல்கிறாய். நான் சொல்வது சரிதானே? வாழ்க்கையில் என் நிலை எப்போது மாறும் என்று மட்டும் புலம்பாதே, மாறும் என்று முழுமையாக நம்பு. உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்று மட்டும் புலம்பாதே, சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைத்து விடாதே என் செல்லமே. லட்சியம் என்ற சொல், அந்த சொல் இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். ஆகவே கவலையும் கண்ணீரும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. ஆம், ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும் போது ஆறுதலான வார்த்தையை அன்பாக குறிப்பார், அதை விட புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை. ஆம் செல்லமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் உன் பலவீனத்தை காட்டவே கூடாது. நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறிவிடுவார்கள். துன்பம், துயரம், மனக்கவலை, ஆம், எது வந்தாலும் வேதனை கொள்ளாதே. கடந்து போன நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை நினைத்து நினைத்து கவலைப்படாதே. இனி கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க துவங்கு. சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாதுதான். ஆகவே உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உன் சாயப்பா நான் தரப்போகிறேன். அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் நல்ல மாற்றங்கள் வரும். தேடி வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே. இதைத்தான் நான் சொன்னேன், இந்த பதிவில் உனக்கான ஒன்று காத்திருக்கிறது, நல்ல செய்தி ஒன்று இருக்கிறது என்று. எதையும் திருப்தியுடன் செய்ய செல்லமே. சிறு சிறு சந்தோஷங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். வாழ்க்கையை அனுபவித்து வாழ பழகிக்கொள். ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணத்தை தேடாதே. ஆம், அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா காரணம் கிடைத்துவிடப் போகிறது? யார் என்ன நினைத்தாலும் சரி, நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்து. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. ஆம், உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. எனவே தோல்விகளை கண்டு துவண்டு விடக்கூடாது. சின்ன சின்ன சர்க்கிள்களை உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் செல்லமே. புத்துணர்ச்சியோடு இரு. உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறி செல். நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, நல்லது நடக்கும். இதோ என்னுடைய செல்ல பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது. நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்கப் போகிறாய். இதோ உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தலைகளை காணும் விதையாய் மண்ணில் விதைத்துள்ளே. நீ நிச்சயம் நிழல்களாய் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்கப் போகிறாய். ஆம் செல்லமே, என் பரிபூர்ண அன்பும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு. ஆம், நான் உன்னை கவனித்து கொண்டுதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டே இருக்கிறாய். அப்படி என்ன நடந்தது உனக்கு? அதை சொல்ல நீ தயங்கினாலும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருக்காதே. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. ஆகவே மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எந்த எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் நீந்து கொண்டு வந்துவிடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய்தானே. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. என்னை மீறி, என்னை தாண்டி எதுவும் உனக்கான உன்னது உனக்கு எதுவும் கெடுதலாக நடக்கவிட மாட்டேன் உன் சாயப்பா. மேலும் எனது அனுமதியின்றி எவரையும் உன்னை நெருங்கக்கூட விட மாட்டேன்.
தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால், இடம் கொடுத்து விட்டால் பின் நான் எதற்கு இருக்கிறேன்? எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை பாதுகாத்து தான் வருகிறேன் என் செல்லமே. உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய், நீ எங்கே எப்படி வாழப்போகிறாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் பல தந்திரத்தையும் செயல்படுத்தியவர்கள் மத்தியில் அனைவரும் வியந்து பார்க்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன். இது தெரியாமல் நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஆகவே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள், அவற்றில் அதில் என்னென்னலாம் இருக்கும் தெரியுமா? அந்த பக்கத்தில் சிரிப்பு இருக்கும், கண்ணீர் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆசைகள் இருக்கும், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, நல்லது கெட்டது என அனைத்தும் நிறைந்ததுதான் அந்த வாழ்க்கை. ஆகவே அந்த பக்கங்கள் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். அந்த பக்கத்தில் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் அதில். நான் சொல்வெல்லாம் உண்மைதானே? அவை உணர்த்தும் புரிதல், ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, அன்பு கிடைக்கும் போது உண்டாகும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விருப்பமோ? விருப்பமில்லை என்றால் அவை ஒன்றும் உன் கையில் இல்லையே. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பதை உன் சாயப்பா நான் தானே. இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணம் இல்லை என்று புரிகிறதா? உறவுகள் என்றால் மனக்கசப்புகளும் சண்டைகளும் பல சச்சரவுகளும் வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாகவே வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது. முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சாயப்பாவின் சம்மதம் வேண்டும். அதனால் நான் தனித்து வாழப்போகிறேன் என்று மட்டும் புலம்பி விடாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைதட்டலின் ஓசை கிடைக்கும். அதனால் தனித்து செயல்படு என்று. ஆனால் அதற்கு தனித்து வாழ்வதற்கு மட்டும் யோசிக்காதே. நீ ஜெயமாக வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்க வேண்டாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் சுயநலம் பிடித்தவர்கள் தான் பலர் உள்ளனர். அதனால் யாரையும் எதிர்பார்த்து எதையும் செய்யாதே. அவர்கள் உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் என் செல்லமே. ஆகவே இந்த மனித வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. வரத்தான் செய்யும். வரும்போது இன்னும் நிலைமையை மோசமாக்காமல் நேர்மறை வார்த்தைகளை பேசி, நேர்மறை வார்த்தைகளை கேட்டு தெளிவடைய கற்றுக்கொள். துன்பமான நேரங்களிலும் சோதனை காலங்களிலும் தான் நீ நேர்மறையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டகாலத்தில் எதிர்மறையாக பேசி கொண்டிருந்தாலோ அல்லது எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தாலோ அந்த காலங்கள் இன்னும் கஷ்டகாலத்தையே தொடர்ந்து தரும். ஆகவே மேலும் நீ எதை திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ, திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ, அதுதான் உன் வாழ்வில் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். எனவே எனக்கு எதுவும் சரியாகாது என்ற வார்த்தையை இனியும் சொல்ல வேண்டாம் என் செல்லமே. என் அறிவுரையை என் பிள்ளைக்கு நிச்சயமாக நான் சொன்னது எல்லாம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த பதிவில் நீ தவற விட்டு விட்டிருக்க மாட்டாய் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீ தேடும் ஒன்றும் இந்த பதிவில் இருக்கத்தான் செய்கிறது. அதைவிட நான் பல மடங்கு உனக்கு பல அறிவுரைகளை நான் கூறியிருக்கிறேன். அதை பின்பற்றி நீ வாழ்க்கையில் முன்னேறு என் செல்லமே. உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.